13 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அணியில் இடம்பெற்று ஆசிய கோப்பையில் வெண்கலப் பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய வீரர்கள் இருவருக்கு கோவில்பட்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவில்பட்டியைச் சேர்ந்த மாரீஸ்வரன், அரியலூரை சேர்ந்த கார்த்தி ஆகியோர் இந்திய அணிக்கு தமிழகத்திலிருந்து தேர்வு பெற்றனர். கடந்த மே 23 முதல் ஜூன் 1 வரை நடைபெற்ற ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் மாரீஸ்வரன், கார்த்தி இருவரும் பங்கேற்ற இளம் வீரர்கள் கொண்ட இந்திய ஹாக்கி அணி சிறப்பாக விளையாடி வெங்கல பதக்கத்தை வென்றது. மேலும் அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை தொடருக்கும் இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. வாகை சூடிய வீரர்கள் சொந்த ஊர் திரும்பியதை அடுத்து அவர்களுக்கு கோவில்பட்டியில் மேளத்தாளம் முழங்க சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. வீரர்கள் இருவரையும் வீடுவரை ஊர்வலமாக பொதுமக்கள் அழைத்து சென்று வாழ்த்தினர். மாரீஸ்வரன் மற்றும் கார்த்தி இருவருக்கும் உறவினர்கள், ஹாக்கி பயிற்சியாளர்கள் கேக் ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டியில் பல்வேறு இடங்களில் இருவருக்கும் பாராட்டு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வரவேற்பும் பாராட்டுகளும் உத்வேகம் அளிப்பதாக ஹாக்கி வீரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வருஷம் நடைபெற்ற உலக ஆசிய கோப்பைக்கு நானும் கார்த்தியும் மேட்ச் முடிச்சு வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஃபஸ்ட் அனுபவம். சொல்லப்போனால் ஃபஸ்ட் அனுபவத்தில் பிரான்ஸ் மேலே வின் பண்ணியிருக்கோம். நாங்கள் இங்கே எஸ்டிஏடியில் தான் பயிற்சி பெற்று வரோம். இங்கே கோச் முத்துக்குமார் அவங்க தான் எங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 8 அணிகளில் இடம்பெற்றது. 8 அணிகளில் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் நாங்கள் லீக் மேட்ச் வந்தோம். அதில் பாகிஸ்தான், அப்புறம் ஜப்பான் அவங்க கூடலாம் வின் பண்ணி நாங்கள் ஃபுல் டாப்பர் போனோம். சூப்பர் ஃபுல்லில் போயிட்டு நாங்கள் பாயிண்ட் அடிப்பையில் பார்த்து அப்புறம் செமி போனோம். செமியில் போய் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் ஆனோம். தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் நாங்கள் நல்லா அப்படிலாம் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. அது வந்து அவங்களும் சக்ஸஸ் ஆகல. நான் போட்டால் வந்து அது எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. இப்போ அடுத்து ஒலிம்பிக் போகிறதுக்காக ட்ரை பண்ணேன். ரெண்டு பேருமே ட்ரை பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஜூனியர்ஸில் இருந்தேன். 3 இயர்ஸாக அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா சீனியர் டீம் போனோம். ரெண்டு பேருமே சீனியர் டீம் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம். டீமில் அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆனோம். அதில் வந்து ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணி இப்போ வந்து மெடல் எடுத்து வந்தோம். 2015 கோவில்பட்டியில் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் சர்வதேச அளவிலான செயற்கை புல்வெளி மைதானம் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ஹாக்கி மாணவர் சிறப்பு விளையாட்டு விடுதி கிருஷ்ணகிரியில் கடந்த 2017 தொடங்கப்பட்டது. கல்லூரி மாணவர்களுக்கான ஹாக்கி சிறப்பு விளையாட்டு விடுதி தமிழ்நாட்டில் இங்குதான் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.